மாணவர்களே என் இனிய தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இயல் ஒன்று பகுதியில் உள்ள கவிதை பேழை பகுதியில் ரெட்டுரமொழிதல் என்ற பகுதியை நாம் பார்க்க போகின்றோம். இயல் ஒன்று பகுதியில் ரெட்டுரமொழிதல் என்ற பாடலை நாம் பார்க்க போகின்றோம். இந்த கவிதை பேழை பகுதியில் சொல்லப்படுகின்ற ரெட்டுரமொழிதல் பகுதியில் ரெட்டுரமொழிதல் அதை நாம் பிரித்து பார்ப்போம் என்றால் இரண்டு பிளஸ் உர இரட்டுற இரண்டு பிளஸ் உர ரெண்டு பொருள்பட மொழிதல் மொழிதல் என்றால் சொல்லுதல் ஒரு சொல்லுக்கு ரெண்டு பொருள்பட சொல்லக்கூடியதான் ரெட்டுற மொழிதல் என்று சொல்லப்படுகிறது. ரெட்டுற மொழிதல் என்றால் ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ இரு பொருள்படுமாறு பேசப்படுவது ரெட்டுற மொழிதல் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ இரண்டு பொருள்பட சொல்லப்படுவது ரெட்டுரமொழிதல் அணி எனப்படுகின்றது. இங்கே நம்முடைய பாடப்பகுதியாக ஆழிக்கு இணை என்ற தலைப்பிலே ஒரு பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆழிக்கு இணை ஆழி என்று சொல்லப்படுகின்ற போது ஆழி என்றால் கடல். இந்த பாடலை நம்முடைய பாடப்பகுதியில் எழுதிய ஆசிரியருடைய பெயரை பற்றி பார்ப்போம். ஆசிரியர் யார் என்றால் சந்த கவிமணி தமிழழகனார். சந்த கவிமணி தமிழ் அழகனார். பாருங்கள் இவருடைய இயற்பெயர் என்னவென்றால் சண்முக சுந்தரனார். சண்முக சுந்தரம் இங்கே இவர் இரட்டுற மொழிதல் ரெண்டு ஒரு சொல்லுக்கு ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட பேசக்கூடியதில் பாடல்களை கவிதையாகவும் பாடுவதில் வல்லவர் இந்த தமிழ் அழகனார். இங்கே இந்த தமிழ் அழகனாரை பற்றி பார்க்கின்ற போது இவர் ஆழிக்கு இணை ஆழி என்றால் கடல். கடல் என்பது கடல் என்று சொல்லப்படுகின்ற போது அதனுடைய ஆழ அகலத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அதே போல்தான் இந்த தமிழும் ஆழ அகலம் அற்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதனால்தான் இவர் அந்த கடலுக்கு இணையாக இந்த தமிழை ஒப்பிட்டு சொல்லுகின்றார். நம்முடைய இந்த பாடல் பகுதி தனிப்பாடல் திரட்டு என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல். தனிப்பாடல் திரட்டு என்றால் என்னவென்று பார்ப்போம் என்றால் இது தனிப்பாடல் பல புலவர்கள் அவர் அவராக ஒரு புலவர் பத்து பாடலை பாடியிருக்கலாம், இன்னொருவர் இன்னொரு பத்து பாடலை பாட அவ்வாறு பல புலவர்கள் ஒன்று கூடி தனித்தனியாக எழுதிய பாடல்களை திரட்டி ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதன்தான் தமிழ் பாடல் திரட்டு என்று பெயர். அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த பாடல். இங்கே பாருங்கள் ஆழிக்கு இணை முதலில் பாடலை பார்ப்போம். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் இன்று. மாணவர்களை ஒரு கவிதை சொல்றேன் பாருங்க. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் இன்று. பாடல் புரிஞ்சுதான் இல்லை? இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா இந்த இயல் ஒன்று பகுதியில் உள்ள ரெட்டுரமொழிதல் என்ற தலைப்பில் அமைந்த இந்த பாடலை நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது சொன்ன கடலினுடைய ஆழ அகலத்தை போல பறந்து விரிந்ததுதான் நம்முடைய தமிழ் அப்படின்னு பார்க்கிறோம். இங்க தமிழையும் கடலையும் அழகாக சந்த கவிமணி சந்தமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த பாடலை பாருங்கள். இதுல முத்தமிழ் முதல் வரியை பாருங்க. முத்தமிழ் துய்ப்பதால் உச்சங்கம் கண்டதால் முத்தமிழ் ஒரு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரெட்டுரமொழிதல்னா ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட பேசுவது ரெட்டுரமொழிதல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப முத்தமிழ் முத்தமிழ் அப்படின்னா என்னன்னா பார்க்க போறோம். முதலாவது முத்தமிழ் அது தமிழுக்கு எவ்வாறு பொருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். முத்தமிழ் இயல் இசை நாடகம் முத்தமிழ் என்றால்
இயல் இசை நாடகம் முத்தமிழ் இது தமிழுக்கு இயல் இசை நாடகம் வராக பொருந்தது. அதே அதே சொல்ல பாருங்க முத்தமிழ் வந்து கடலுக்கு எப்படி பொருந்தது அப்படின்னா கடலில் முத்தினை அமைந்து எடுத்தல் உங்களுக்கு தெரியும் முத்து குடித்தல் எங்க கடல்ல தான் நம்ம முத்து எடுக்கிறோம் அப்படின்னு தெரியும். அப்போ முத்தமிழ் வந்து தமிழுக்கு ஒப்பிட்டு சொல்லும் போது அது எப்படி வருது இயல் இசை நாடகம். முத்தமிழ் இதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் இயல் இசை நாடகம் இந்த மூணு சேர்ந்ததான் முத்தமிழ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அது கடல்ல என்ன கடலுக்கு ஒப்பிட்டு சொல்லும் போது அப்படியே சந்த கவிமணி தமிழ் அழகனா எப்படி சொல்றாரு முத்தினை அமைந்து எடுத்தல் கடல்ல என்ன செய்யறாங்க முத்தை அமைந்து போய் எடுக்கிறாங்க அப்படி சொல்லப்படுகிறது. அப்போ முத்தமிழ் சரியா. அடுத்த பாரு முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் அதாவது முச்சங்கம் கண்டதால் முச்சங்கம்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். முச்சங்கம் அப்படியே தமிழ் மொழி எடுத்துட்டோம்னா இந்த தமிழ் மொழியானது சங்க புலவர்களால் சங்கம் வைத்து வளர்க்கப்பட்டது அது நமக்கு தெரியும். அதாவது என்னது அதாவது முதல் இடை கடை அப்படின்னு சங்கம் அமைத்து தமிழை வளர்த்தாங்க இல்லையா. அப்போ தமிழுக்கு அது எப்படி பொருந்தது முச்சங்கம் என்றால் முதல் இடை கடை தமிழுக்கு முதல் இடை கடை சங்கங்கள் வைத்து அது எங்க வச்சு வளர்த்தாங்க மதுரையில் இல்லையா. அங்க மதுரையில் வைத்து வளர்க்கப்பட்டதுதான் இந்த தமிழ் முச்சங்கம் தமிழுக்கு எப்படி பொருந்தது. அதே வார்த்தையை பாருங்க முச்சங்கம் வந்து கடலுக்கு எப்படி பொருந்தது அப்படின்னு பாக்குறோம்னு சொன்னா பாருங்க மூன்று வகையான சங்குகளை தருகிறது. கடல்ல இருந்து என்ன கிடைக்கிறதுனா மூன்று வகையான சங்குகள் கிடைக்குது. இங்க தமிழுக்கு என்ன முச்சங்கம் என்றால் ஒரே சொல்லுதான் ரெண்டு பொருள் தருது. எப்படி முச்சங்கம் வந்து தமிழை ஒப்பிட்டு சொல்லும் போது முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் அப்படின்னு வருது. அதே முச்சங்கம் வந்து கடலுக்கு ஒப்பிட்டு சொல்லும் போது அது என்ன ஆகுது மூன்று வகையான சங்குகளை தருதல். மூன்று வகையான சங்கு அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஐயம் ஏற்படலாம் இல்லையா. பாருங்க அது எப்படின்னா வெண்சங்கு மூன்று வகையான சங்கு வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்யம் மூன்று வகையான சங்குகளுடைய பேர் என்ன வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்யம். இங்க இப்ப உங்க பாருங்க அதாவது முச்சங்கம் என்ன பொருள் தருது தமிழாக அதை நம்ம எடுத்து அழுகின்ற போது முச்சங்கம் வந்து முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் வச்சு தமிழை வளர்த்தாங்க. அங்க கடலுக்கு ஒப்பிட்டு சொல்லும் போது என்ன சொல்றாங்க மூன்று வகையான சங்குகள் அது எந்த சங்கெல்லாம் வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்யம் ஆகிய மூன்று வகையான சங்குகளை தருகிறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது பார்க்கலாம் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலார் மெத்த வணிகலம் அப்படின்னு பாரு. மெத்த வணிகலம் அப்படின்னு சொல்லும்போது மெத்த கூட்டல் அணிகலன் மெத்த கூட்டல் அணிகலன்னு பிரிக்கலாம் இல்லையா. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சொல்லோ சொற்றொடரோ என்னது இருபொருள் பட தருவதுதான் இருபொருள் பட பேசுவதுதான் பிரற்ற மொழிதான் பார்த்துருக்கோம். அப்போ இங்க மெத்த வணிகலமும் மேவலார் அப்போ மெத்த வணிகலன்னு சொல்லும் போது அத தமிழுக்கு ஆக நம்ம அதை ஒப்பிட்டு பார்ப்போம்னு சொன்னா அணிகலன் மெத்த அணிகலன் அப்படின்னா தமிழுக்கு அணிகலனாக விளங்கக்கூடியது அதாவது நம்முடைய தமிழுக்கு தமிழ் மொழிக்கு அணிகலன் அணிகலன் என்ற ஆபரணமாக விளங்கக்கூடிய அந்த அணிகலனாக அழகு செய்வது எது என்று சொன்னால் ஐம்பெருங்காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்கள்னா என்ன நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா எதெல்லாம் படிச்சிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி சொல்லுங்க பார்க்கலாம். ஐம்பெருங்காப்பியங்கள் இதெல்லாம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இல்லையா. சரி அப்ப மெத்த அணிகலமும் அப்ப இந்த சொல்லுக்கு தமிழ்ல என்ன பொருள் இருக்கு அந்த ஐம்பெருங்காப்பியங்கள் தமிழுக்கு எப்படி இருக்கு அணி சேர்க்கிறது தமிழுக்கு அழகை பூட்டுகின்றதுன்னு பாக்குறோம் இல்லையா. அதே போல மெத்த அணிகலமும் அப்படின்னா அது கடலுக்கு எப்படி பொருந்தது அப்படின்னு பார்க்க போறோம். எப்படின்னு பாரு அதாவது
மிகுதியான வணிக கப்பல்கள் பொருந்தி வருவதால் அப்படின்னா என்ன அப்படின்னா கடல்ல என்ன வருது கடலுக்கு அணிகலன் என்ன கடல் அப்படியே இருந்தா அதனுடைய அழகு வெளிப்படாது அப்போ கடலுக்கு அணிகலனாக எங்க சொல்லப்படுகிறது எதெல்லாம் அதுல சொல்லக்கூடிய என்ன கப்பல்கள் சரியா கப்பல்கள் தான் சொல் வணிக கப்பல்கள் வணிக கப்பல்னா என்ன பொருட்களை ஏற்றி இறக்குகின்ற அந்த ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அந்த கப்பல்கள் வணிகத்திற்காக வியாபாரத்திற்காக பயன்படுத்தப்படுகின்ற அந்த மரக்கலங்கள் அல்லது கப்பல்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது எங்க இருக்கு கடலுக்கு நம்ம இந்த எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா மெத்த வணிகலன் மெத்த அணிகலன் இந்த கடலுக்கு அழகு செய்யக்கூடிய ஆபரணமாக இருந்து அழகு செய்யக்கூடியது எது மிகுதியான வணிக கப்பல்கள் கடலில் செல்வதால் அது கடலுக்கு அழகு இங்க என்ன நடக்குது அதே மாதிரி தமிழுக்கு அழகு என்னது அழகு சேர்ப்பது ஐம்பெருங்காப்பியங்கள் சரியா அப்போ மெத்த வணிகலமும் மேவலார் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஒரு நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க இங்க என்னன்னா சங்கத்தவர் காக்க இந்த வார்த்தையை பாருங்க சங்கத்தவர் அப்படின்னு உள்ள வார்த்தை ரெண்டு பொருள் பார்க்கலாம் சங்கத்தவர் காக்க அதாவது சங்க பலகையில் அமர்ந்திருந்து சங்க புலவர்கள் என்ன செய்றாங்கன்னா காத்தல் அப்படின்னா என்ன சங்க பலகை என்று சொல்லுகிற போது அந்த காலத்துல நம்ம தமிழ் வந்து மதுரையில் வைத்து சங்கம் வைத்து வளர்த்தாங்கன்னு பார்த்தோம் அங்க என்ன சொல்லுனா சங்க பலகைனா இங்க எதை சொல்றாங்கன்னா அதாவது நம்முடைய பாஷையில சொல்லுவோம்னு சொன்னா என்ன இந்த ஒரு மர பலகை பலகையில உட்கார்ந்து இருக்கிறாங்க யார் உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த சங்க புலவர்கள் அதாவது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா சங்க காலத்துல தமிழ் வந்து அவ்வாறு வளர்க்கப்பட்ட இலக்கியங்கள் இலக்கணங்கள் எல்லாம் அவங்க வந்து முழு மூச்சாக இருந்து அந்த புலவர்கள் வந்து வளர்த்தாங்க நம்முடைய தமிழ் வளரணும் 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 அப்படின்னு உள்ள ஒரு எண்ணத்துல இல்லையா அப்போ இந்த சங்கத்தவர் காக்க இந்த சங்க புலவர்கள் அவ்வாறு ஒரு மரப்பலகையிலே அமர்ந்து கூட்டமாக அமர்ந்திருந்து என்ன செய்றாங்க பாடல்களை பாடி தமிழை வளர்த்தாங்க அதான் இங்க சங்கத்தவர் காக்க இப்ப புரிஞ்சுதாமா அதாவது சங்கத்தவர்னா யாரு சங்க புலவர்கள் காத்தாங்க காக்க அப்படின்னா எதை காத்தாங்க நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் பாடல்களாக எழுதி கவிதைகளாக எழுதி உரைநடையாக எழுதி அப்படி காத்தாங்க அதை ஒன்றுமே தவற விடாம எழுதி காத்தல் சங்க பலகையிலிருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தாங்க சரியா அதே மாதிரி இனி நம்ம எங்க வர போறோம் கடல்ல கடல்ல அந்த சங்கத்தவர் காக்க அப்படின்னா என்ன பொருள் பாருங்க நீர் அலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் நீர் அலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் இது எதோட தொழில் அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன் இந்த மூன்று வகையான சங்குகள் கடல்ல கிடைக்குன்னு பார்த்தோம் இவ்வாறு இந்த சங்குகள் என்ன செய்யலாம் கடலில் கரை ஒதுங்கி அதாவது நீர் அலையை கடலிருந்து வெளியே கொண்டு வராதபடி தடுக்கின்றது எப்படி தடுக்கின்றது அதாவது கரையை கரையாக அமைந்து இந்த நீர் அலையை தடுத்து நிறுத்த சங்குகள் உதவுகின்றது எல்லாம் இருக்க பாரு அதாவது நீர் அலையை தடுத்து நிறுத்த இந்த சங்குகள் என்ன செய்யறது அவ்வாறு கரையாக அமைந்து காணப்படுகின்றது ஒரு சொல்றேன் சங்கத்தவர் காக்கன்னா என்ன பொருள் சங்க பலகையில் அமர்ந்திருந்து சங்க புலவர்கள் தமிழை வளர்த்தாங்க அதே நேரம் இங்க கடலை பார்க்கிற போது நீர் அலையை தடுத்து நிறுத்தி சங்குகள் எல்லாம் என்ன செய்தது கரையாக அமைந்து அந்த கடல் நீரை பாதுகாத்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ இந்த பாடல் ரெட்டுற மொழிதல் என்று பார்த்தோம் அதாவது இந்த பாடலை எழுதிய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம் சந்த கவிமணி தமிழழகனா இவருடைய இயற்பெயர் என்ன என்று சொன்னேன் சண்முக சுந்தரம் இவருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம் அப்புறம் வந்து இந்த பாடல் எங்கிருந்து எடுக்கப்பட்டது தனிப்பாடல் திரட்டு என்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம் தனிப்பாடல்னா என்ன தனிப்பாடல் திரட்டுனா பல புலவர்கள் ஒன்று கூடியிருந்து பாடல்கள் ஏற்றி
அதை என்ன செய்தாங்க ஒரு புஸ்தகமாக வெளியிட்டாங்க அதுல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் தான் இந்த பாடல் பார்த்தோம் அப்புறம் இதுல என்னன்னா ஒர்க்கா கூட நான் இந்த பாடலுக பொருளை சொல்றேன் பாருங்க தமிழ் எப்படி சொன்னாங்க பாடலுடைய பொருள் அதாவது தமிழ் வந்து இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்ததுன்னு பார்த்தோம் அப்புறம் வந்து முதல் இடை கடை ஆகிய சங்கங்களை வைத்து என்ன செய்தாங்க தமிழை வளர்த்தாங்கன்னு பார்த்தோம் அப்புறம் வந்து ஐம்பெருங்காப்பியங்கள் தமிழ் மொழிக்கு அணிகலனாக இருந்ததுன்னு பார்த்தோம் அப்புறம் சங்க புலவர்கள் என்ன செய்யறாங்க சங்க பலகையில் அமர்ந்திருந்து புலவர்கள் தமிழ் மொழியை அழகாக வளர்த்திருக்காங்க இல்லையா அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி கடலுக்கு எப்படி ஒப்பிட்டு சொன்னாங்க கடல் வந்து முத்தினையும் அமிழ்தினையும் தருது அப்புறம் வந்து என்ன மூன்று வகையான சங்குகள் தருது எதெல்லாம் வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்னி ஆகிய அந்த சங்குகளை எல்லாம் நமக்கு தருதுன்னு பார்த்தோம் அப்புறம் வந்து என்னன்னா வணிக கப்பல்கள் அந்த கடலுக்கு அணிகலனாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம் பார்த்தோம் இல்லையா இவ்வாறு அந்த வணிக கப்பல்கள் இருக்கு அப்புறம் அந்த என்ன அந்த சங்குகள் என்ன மூன்று வகையான சங்குகள் என்னது அது வந்து கடல் அலையை தடுத்து நிறுத்தி கரையாக இருந்து இந்த கடலை பாதுகாக்கிறது அப்படின்னு பாக்குறோம் இல்லையா இதுதான் தமிழ் தமிழுக்கும் கடலுக்கும் உள்ள ஒரு ஒப்பிட்டு பேசக்கூடியதுதான் இந்த ரெட்ரோ மடிதல் பாடல் இந்த பாடல் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி